மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 25வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று நாள் ஆகஸ்ட் மாதம் 10வது நாள் 2024. இன்று காலை நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் சந்திராசிரம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இன்றைய சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். சுப காரியங்களை செய்யாதீர்கள், சுப காரியங்களை தள்ளி போடுவது மிக விசேஷம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதன் மற்றும் சூரிய பகவான் கடகத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுக்கிர பகவான் சிம்மத்திலும், கன்னியில் கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் அதுவும் சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில், அதாவது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கன்னியில் பிரவேசித்திருப்பதால் இன்றைய நாளில் உள்ள பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களுக்கு செவ்வாயும் குருவும் தனஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிக்கிறதுனால் நிச்சயமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே உண்டு என்று சொல்லலாம். இன்று சந்திரனுடைய நிலையும் மிக சிறப்பாகவே உள்ளது. ஆனால் உடல் உபாதைக்கு இடம் உண்டு. பண வரவில் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் இன்று உண்டாகும். வெளியூரிலிருந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும், மற்றும் அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவது, இவ்வாறான மகிழ்ச்சிகரமான ஒரு தினமாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் வைஸில் சைனஸ், ஆஸ்மா, வீசிங் சொல்லுவாங்க இல்லையா, சளி தொந்தரவுகள் நிச்சயமாக வந்து போகும். ஸோ ஆதலால் உணவு விஷயங்களில் குளிர்ந்த ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு, அதாவது உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 4வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழிஸ்தா, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லுவாங்க, அந்த இடத்துல சூரியனுடன் இருக்கிறனால ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். தாய் மாமன் உறவு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறச்ச, மிக சிறப்பாகவே இருக்காருங்க. அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க. ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று சொல்லலாம். அங்கே புதன் பகவானும் சூரிய பகவானும் வீற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் சந்திரனும் மிக சிறப்பாகவே உள்ளதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். பிள்ளை இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள், அதாவது மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கிறது, இவ்வாறான விஷயத்திற்கு இன்றைய ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் அடிக்கடி சற்று முன்கோபங்கள் வந்து போகும். கொஞ்சம் அமைதி காத்தால் பல விஷயங்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது புதன் பகவான் தனஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் சூரிய பகவானும் இருக்காங்க. இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமை. அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சோ, மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தை என்று சொல்லக்கூடிய இதில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இல்லாவிட்டாலும், அதாவது அவர்களில் முதலீடு செய்வதற்கும் ஏற்ற காலமாக இன்று உங்களுக்கு அமையும். பின்பு அது பெரிய லாபத்தையும் தங்களுக்கு தரும். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான்
விரயஸ்தானத்தில் அருமையாக விற்றிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது, கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு என்னங்க, மிதுன ராசி அன்பர்களுக்கு அதாவது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மேன்மையும் அன்பும் அந்யோன்யமும் மற்றும் பண வரவில் ஒரு தங்கு தடை இல்லாமல் வருவதற்கும் இடம் உண்டு. இன்றைய தினம் தொழிலாளர்களுக்கு தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுடைய நிலை மிக சித்திரை நட்சத்திரத்திலும் சென்று கொண்டிருக்கின்றார். ஆதலால் கடகராசி அன்பர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். மற்றும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீண்ட ஆயுளுக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் இந்த சில ஞாபக மருதிகள் வந்து போகும். அதனால் ஞாபகமாக அதாவது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி இன்சூரன்ஸை விட்டுட்டு போகிறது, ஃபோன் வச்சுட்டு போகிறது வீட்டில், அது மாதிரி முக்கியமான வேலெட் பணத்தை பர்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே பொருளை வைத்து விட்டு கூட வந்துடுவீங்க. ஸோ நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், அதுவும் குறிப்பாக கடகராசி அன்பர்கள். இன்றைய தினத்தில் அதாவது உங்களுடைய பேச்சால் பல காரியங்களை நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். அரிய காரியங்கள், முடிக்க முடியாத விஷயங்கள் கூட இன்று நீங்கள் சென்றால் அந்த காரியம் இனிதே நிறைவேறும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் கடகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதாவது தொழில்ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் மிக அருமையாகவே திக்பலம் பெறுகின்றார் செவ்வாய் பகவான். ஸோ திக்பலத்தில் உள்ள அந்த செவ்வாய் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் அட்மின் என்று சொல்லக்கூடிய நிர்வாக திறனை பழிச்சிடக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகும். உங்களுக்கு அதாவது மேலதிகாரியுடைய பாராட்டும் மற்றும் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக அருமை. அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு புதாதி யோகத்துடன் அயன சயன போகஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். ஆதலால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லாபங்களும் வெளிநாடு தொடர்புடைய நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகளும் விளையும். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சென்று தொழில் செய்வதற்கும் ஏற்ற நாளாக இன்று உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார், புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பு. அதாவது லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தொடர்ந்து விட்டிருப்பதால் மற்றும் சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்குமோ என்ற வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிப்பதாலும் மற்றும் தொழில்நுட்ப விஷயத்தில் புதுவித நூதனமான விஷயங்களை நுழைப்பதாலும் உங்களுடைய விற்பனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகிறது. அதன் காரணமாக தங்களுக்கு லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்று இரட்டிப்பு லாபங்களும் தங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எது என்று பார்க்கும்பொழுது சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை. அதாவது இன்று சில செலவினங்கள் வந்து போகும். தங்களுடைய விஷயங்களில் அதாவது செலவினங்கள் வந்து போகும்னா இந்த ஆடை ஆபரணங்கள் செலவுகள் இவ்வாறான விஷயங்கள் ஏற்படுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரும் அருமை மற்றும் சந்திரனும் மிக சிறப்பு. இன்று சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிப்பதால் தங்களுக்கு அதாவது கற்பனை வளம் அதிகரிக்கும். தங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுடைய நினைவு திறனும் அதிகரிக்கும். இன்று ஒருமுறை படித்தாலே தங்கள் நினைவிற்கு வரும் அளவிற்கு ஞாபக திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில மாணவர்கள் பகுதி நேரமாக வேறு ஒரு மொழியை கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் மிகும். அதுக்குண்டான வேலைகளையும் இன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் யோகா மற்றும் சொல்லுவாங்க இல்லையா சில உடல் பயிற்சி சம்பந்தப்பட்ட தொழிலும் கலையிலையும் ஆர்வங்கள் நிகழும்.
ஆதலால் இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தங்களுக்கு மேன்மையை நிகழும். இன்றைய நாள் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக சிறப்பு. கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது, குரு பகவானும் இருப்பது பல்வேறு விஷயத்தையும் நன்மையை நிகழும். இன்று சகோதர சகோதரி உறவுகள் மேம்படும். அவர்கள் அதாவது விருந்திற்கு வருவார்கள். அவர்களுடைய வருகையால் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நிகழும். உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கலத்திரஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதாவது தனக்கு பிடித்தவரனாகவே அது அமைந்து விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. தொழிலாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு நிம்மதியான போக்கை நீங்கள் காண முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் நிகழும். அது குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க இல்லையா, பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அல்லது வந்து பெட்ரோல் பங்க் ஓனராக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீர் என்று சொல்கிறீங்கன்னா ஜூஸ் ஷாப் கூட சொல்லலாம், டீ ஷாப் சொல்லலாம், அது தேநீர் கடைகள், இது மாதிரியான விஷயங்களை நல்ல ஒரு விற்பனைகள் இன்று அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு யோகம் என்று சொல்லலாம். அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு பழங்களை இன்று நடக்கும். பெரிய பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக வெவிச்சிருக்கின்றார். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும்னா, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனம் என்றால் அதாவது சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் பணம் வருவதற்கு காலதாமதமாகும். ஆனால் நிச்சயமாக பணம் வருவதற்கு உண்டான அறிகுறிகளுக்கு அதுவும் அதிகமான தொகையே தங்களுக்கு வந்து சேரும். சும்மா மேலோட்டமாக இல்லை, சும்மா சில்லற பணம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வராது. பெரிய பெரிய தொகைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களில் உள்ளதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு அதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் நிதான உடம்பும் பொறுமையுடன் நீங்கள் அணுகினால் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு அதாவது மென்மை அடைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. எப்போதுமே சந்திராசிரமம்னாலே கொஞ்சம் உஷார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா அன்றைக்கி நல்லதே நடந்தால் சந்தோஷம்தான், எனக்கும் சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் நமக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு போய் மாட்டிக்கூடாது இல்லையா, அதற்காகத்தான் இது இந்த நினைவு கூட்டல். அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த கும்பராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும்னு சொன்னேன். ஒன்று இந்த விபத்துகள், சிறு சிறு விபத்துகளோ வண்டி வாகனத்தில் பிரச்சனைகளோ ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஞாபகம் மறதி வரலாம், விட்டுட்டு போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நபரை போய் பார்ப்பீங்க, சின்ன வாக்குவாதங்கள் வந்துடும், அது பெரிய அளவில் அதுவும் நெருங்கிய நண்பர்களாக கூட இருக்கலாம் அது, அதனாலேயும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ஸோ சந்திராசிரமம் என்பதால் இன்று புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் சிறப்பாகவே இருக்காரு. இன்று உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு இது இருக்கலாம். அது பிரிந்த காதலர்கள் என்றும் கூட சொல்லலாம். அவர்கள் இன்று பேசினீங்கன்னா நிச்சயமாக மீண்டும் உங்கள்கிட்ட வந்து பழகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உபஜெயஸ்தானத்தில் இருக்கின்றார். அது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதனால் என்னென்னா உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நன்மையை உண்டாகும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம ஜோதிட கருத்துக்கள் அதாவது ஜோதிட சம்பந்தப்பட்ட தகவல்களை காணலாம் வாங்க.
இந்த ஜோதிட தகவலில் டெய்லி ஒவ்வொரு கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடை பற்றின விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லலாங்க. இவங்க இந்த சாமியை கும்பிட்டால் மிக சிறப்பாக அவங்க தான் அவங்களுக்கு குலதெய்வமாக அமையலான்னு. பொதுவாகவே வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயனார், கருப்பண்ணசாமி, முனுசாமி, அதே மாதிரி அதாவது சப்த கன்னிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா, கன்னிமார்கள் இவங்களாம் வந்து நிறைய பேர் கும்பிட்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி நீங்கள் கும்பிட்றத உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி கும்பிட்றது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து முருகர் வழிபாடு அதெல்லாம் கும்பிடுவாங்க. அதை சொல்லுவாங்க இல்லையா முருகருக்கு உண்டானது. இந்த ஒரு சில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் அதாவது ஜாதகத்துலேயும் இருக்குது. அது மாதிரி கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படி சொல்லுவாங்க. இதில் ரெண்டு விதமான தெய்வங்களையும் நம்ம சொல்லலாம், இஷ்ட தெய்வம் குலதெய்வ தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம். இஷ்ட தெய்வம்ன்றது சொல்லுவாங்க நிறைய பேருக்கு, எனக்கு வந்து ஃபேவர் வந்து முருகர் தான்வாங்க, எனக்கு ரொம்ப முக்கியம் முருகர் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு சில வந்து எனக்கு பெருமாளை தான் நான் கும்பிடுவேன், பெருமாள் கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன்வாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து தங்களுடைய குலதெய்வங்கள் வந்து யாருன்னே தெரியாமலும் இருப்பாங்க, குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் இருக்கும். சில பேர் வந்து கரெக்டாக குலதெய்வத்துக்கு வருஷா வருஷம் போயிட்டு பொங்கல் வைத்து கும்பிட்றது வழக்கமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குலதெய்வத்துக்குன்றனால இப்போ சொல்லுவாங்க சிவராத்திரி அப்போலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் குலதெய்வம் கோயிலெலாம். அப்படி ஒரு இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னாலே யாருக்கு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு தான் போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம பத்திரிக்கை கொடுப்போம். இப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்தினை பற்றி தான் சில இருக்கிற தகவல்களையும் நான் சொல்ல போகிறேன், பயப்படாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் பற்றி பேசுகிறத பற்றி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, யாருக்கு இந்த ஜாதகத்தைப்படி நம்ம குலதெய்வம் யாரும் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்க முடிய விஷயமும் நமக்கு தெரியுங்க. நம்ம பார்த்து சொல்லிடலாம், இவங்களுக்கு இந்த பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதில் வந்து சிறு தெய்வமாக இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி வந்து போயிட்டு வராங்க, மலையனூர் மேல்மது சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலையனூர்லேருந்து மண் எடுத்துக்கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு அவங்கவுங்க குலதெய்வமாக வழிபடுறதும் இருக்குது. அது வந்து நிறையா குளங்களில் சொல்லுவாங்களே என்ன குளம் அப்படின்னு வாங்க இல்லையா, அது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அது தெரியும். அதே மாதிரி பெருமாளை வந்து குலதெய்வமாக வழிபடுவாங்க, நரசிம்மரை கூட வழிபடுவாங்க. மாதிரி ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுவாமிகள் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கவுங்க ஜாதகம் இருக்கு இல்லையா, ஜாதகத்தை இப்போ நான் அதெல்லாம் நான் பார்த்து சொல்லுவேன். உங்களுக்கு குலதெய்வம் யாரும் தெரியாதவங்க என்னென்ன தெரியல மேடம், எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கே நீங்கள் போகல அப்படின்னு நிறைய பேர் ஜோசியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. நீங்கள் உங்கள் தாத்தா கிட்ட கேளுங்க, யார் யார் வழி கும்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் சொந்தக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படிலாம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜாதகத்திலேயே தெரிஞ்சிடும் குலதெய்வம் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள். இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க குலதெய்வத்தை பற்றி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பித்திருக்கள் சொல்லுவாங்க. பித்திருக்கள்னால் யார், நம்ம தாத்தா பாட்டிகள் இறந்துருப்பாங்கன்னா முன்னோர்களை தான் பித்திருக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம், குலதெய்வம் தான் நம்ம சொன்ன விஷயங்கள், அவங்கவுங்களுடைய குலத்திற்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு தான் எது வந்தாலும் சாங்கியம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற கடவுளை வந்து நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணும்போது குலதெய்வம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் போய் சேரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தேன். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பித்திருக்கள்ன்றது நம்முடைய முன்னோர்கள். ஆடி அமாவாசை அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விசேஷமாக இருக்கும். எதுக்குன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து அன்றைக்கி அதை தவசெல்லாம் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஆடி அமாவாசை அன்றைக்கி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பித்திருக்களுக்கு போயிடும் அப்படி சொல்லுவாங்க.
கிழமெல்லாம் திதிலாம் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, எந்த நேரத்தில் இறந்தாங்க, எந்த திதியில் இறந்தாங்க, எந்த வருஷத்தில் இறந்தாங்கன்றதெல்லாம் மறந்துருப்பாங்க சில பேர். அவர்கள்லாம் வந்து என்னைக்கு போய் கும்பிடலன்னா ஆடி அமாவாசையில் போய் சாமி கும்பிட்றதை நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி தாங்க பித்தர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி தான் குலதெய்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவங்களா தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து காப்பாற்றுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம், நம்முடைய பித்திருக்களான முன்னோர்கள். அவங்க தான் என் குழந்தைய எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து தடுப்பாங்களாம், அப்புறம் தான் குலதெய்வமே வருமா. பித்திருக்கள் முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி தானே, நம்ம என் பேரன் நல்லாயிருக்கணும், என் குழந்தை நல்லாயிருக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்க யார், நம்ம தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பித்திருக்கள்ன்றது, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். அதனால தான் சொல்லுவாங்களே வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வீட்டில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதுவும் பண்ணணும், வெறும் குலதெய்வம் மட்டும் இல்லாமல் பித்தர்களையும் கும்பிடுங்கன்றேன். நிறைய பேர் வந்து பெத்தாம அப்பாவே கும்பிட்றது இல்லை அப்புறம் எங்கே, அதெல்லாம் இருக்குது. பெற்றவர்களையும் ரொம்ப முக்கியமானவங்க. என்ன கேட்டால் பித்தர்களாக மேலே போய் கும்பிட்றத விட இப்போவே அவங்கள மதியுங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தை நேரிலேயே பெறுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவே அவங்களோட பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அவங்க தாத்தா பாட்டிகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்ன்றது பெரிய விஷயம்னே சொல்லலாம். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு ஒரு நேரடியாகவே கிடைக்குது, மேலே போயிட்டு கிடைக்கிறத விட நேரடியாகவே பண்ணுங்கன்றேன். இறந்ததுக்கப்புறம் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு போய் நமக்கு படைக்கிறத விட, படைக்கிறது நல்லது இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமானது. ஏன்னா உயிரோடு இருக்கும்பொழுதே கவனியுங்கள். ஏன்னா எங்களுக்கு பித்திருக்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, தாத்தா பாட்டிலாம் ஒன்று நல்லா தான் இருக்காங்கன்னு வாங்கல்ல, அவங்க நேரடியாக இன்னும் அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். தாத்தா பாட்டியை நேரில் பார்க்குறவங்களாம் நிறைய பேருக்கு இருக்காது, அந்த கொடுப்பினா இருக்காது. அதனால் சொல்ல வரேங்க. சரி, இப்போ வந்து குலதெய்வத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, குலதெய்வம் எல்லாருக்குமே வந்து எந்த குலதெய்வம் தெய்வம் தெரியாமல் இருக்கும்ல. பொதுவாக வந்து திருப்பதி போயிட்டு வருவாங்க, பெருமாள் கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அது மாதிரி விஷயம் இருக்கும். எந்த அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது இப்போ எந்த சாமி வந்து அவங்களுக்கு ரொம்ப லக்கியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியஸ்தானுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானுவாங்க, இந்த மாதிரி ஸ்தானங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நமக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்க நவாம்சத்தில் எப்படி இருக்காங்கன்ற விஷயம்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கடவுள் தான் கண்டுபிடித்து அந்த குலதெய்வத்துக்கு ரெகுலராக நீங்கள் வழிபட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் சூப்பராகவே அமையுங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே அந்த கிரகங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிரகங்களுடைய கடவுள் யார், அதிபதி தேவதை நட்சத்திரம், சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வைத்து கொண்டு நம்ம வந்து குலதெய்வத்தை ஜோதிடர்களுக்கு மட்டும், அது அது அதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். இப்போ சொல்லுவாங்களே திருவண்ணம் பொறுத்தோம்னா இவர் தான் பக்காவாக பார்ப்பான் மாதிரி, ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி குலதெய்வத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் கரெக்டாக அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி நேரங்கள் வந்து போயிட்டு ஒரு படையல் வைத்து ஒரு பொங்கல் இட்டு எல்லாருக்கும் குடும்பத்தோடு சென்று வருவது விசேஷம், நல்லது நடக்கின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த குலதெய்வத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டு மூணு மெத்தடு இருக்குது எனக்கு தெரியும். அஷ்டமங்கல பிரசன்னம் சொல்லுவாங்க, பிரசன்னம் பார்த்து பண்ணுறது, விளக்கெல்லாம் வச்சு அது வந்து அழகாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்டேயே, அதாவது குலதெய்வத்தை அவங்க வாயிலாகவே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு மெத்தடு, அதெல்லாம் நான் பண்ணுவேன். அந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த கடவுள் அப்படின்ற விஷயம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய நடவடிக்கை, அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேணாம், சில விஷயங்கள் பொருட்களை விளக்குலாம் ஏற்றி மற்றும் அந்த சுவாமியும் எத்தனை முறை வளம் வர்றது, அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. பிரசன்னம் போட்டு பார்க்குறது, அவங்ககிட்டயே வெத்தனையெல்லாம் கொடுத்து எடுத்து பார்க்குறது, அது ஒரு மெத்தடு. ஜாதகமும் அது வேணும், அது இருந்துச்சுன்னா இன்னும் அக்யூரட்டாக அவங்க சொன்னது பண்ணுறதும் இது இந்த ஜாதகமும் மேட்ச் ஆச்சுன்னா அதுதான் கன்ஃபார்ம் குலதெய்வ மெத்தட். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக என்ன குலதெய்வம், ஆண் கடவுளா பெண் கடவுளா, எவ்வளோ வருஷம் முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல போய் கும்பிட்ருப்பீங்க அந்த இடம் வரைக்கும் வந்து நம்ம சொல்ல முடியுங்க. அதெல்லாம் இருக்குது, அப்படியே கண்டுபிடிச்சிட முடியும், கவலை வேண்டாம். அது ரெகுலராக நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் எல்லா சிறப்புகளும் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இது மாதிரி வந்து நிறையா தலைப்புகள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.